பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த வார்த்தையை சொல்லும் போதே என்ன பலன், எவ்வளோ ஒரு தைரியம். இப்படி ஒரு உரிமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். அவராலே தேவனிடத்தில், அவர் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ரோமருக்கு எழுதின நிருபம் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். என்றோ நாம் மடிந்திருக்க வேண்டியவர்கள், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டியவர்கள், பாதாள பிடியில் அகப்பட்டிருக்க வேண்டியவர்கள், இல்லாமல் போயிருந்திருக்க வேண்டியவர்கள். அப்படி காணப்பட்ட நாம் பிதாவாகிய தேவரிடத்தில் சமாதானம் பெறும்படியாக நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து, அந்த பாவங்களின் விளைவினாலே வருகிற அத்தனை தண்டனைகளையும் அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் சுமந்து நமக்கு பிதாவின் இடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை கிருபையினாலே உண்டு பண்ணியிருக்கிறார். இன்று நாம் தேவ சமூகத்தில் பிரவேசித்து அவரை அப்பா பிதாவே என்று அழைத்து அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை சொல்லி கேட்டு அவருடைய சமூகத்தில் கழிகூறுகிறோம் என்றால் ஒரே காரணர் யார் தெரியுமாங்க? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கோராகின் புத்திர 48 சங்கீதத்தில் இப்படி சொல்லுகிறார்கள், உமது ஆலயத்தின் நடுவிலே நாங்கள் உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, இன்று பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து துதிக்க வைக்கிறீங்க, பாட வைக்கிறீங்க, கழிகூற வைக்கிறீங்கன்னா எவ்வளோ பெரிய சமாதானத்தை நீர் தந்திருக்கிறீர். பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை செல்ல வேண்டும், அதுவும் எவ்வளவு பிரதிஷ்டையோடு ஆயத்தத்தோடு செல்ல வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் பிராகாரத்திலே தான் நிற்க வேண்டும், நாமோ பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாதவர்கள். நம்ம எங்கே கொண்டு வந்து வைத்து அழகு பார்க்கிறார் பார்த்தீர்களா? அவருடைய வீட்டில், என் ஜப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி கொண்டு வந்து மகிழ பண்ணியிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? தேவனிடத்தில் நாம் பெற்ற சமாதானம். இல்லை என்றால் நம்மால் நிற்க முடியாது, நிர்மூலமாகி போயிருந்திருப்போம். நாம் வாழ இயேசுவே காரணர். எனவே நம்முடைய வாழ்க்கையை அவருக்கென்று அர்ப்பணிப்போம், அவரை மகிமைப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் வாழ காரணரே, உமை எவ்வளவு சொன்னாலும் ஆண்டவரே வர்ணிக்க முடியாதப்பா. அவ்வளவு நன்மையானவைகளை, அதிசயமானவைகளை நீ எங்கள் வாழ்க்கையில் அன்பாய் செய்து வருகிறேன். இன்னைக்கு நாங்கள் வாழ்வதற்கு காரணரே நீங்கள் தான்ப்பா. எங்கள் வாழ்க்கையை உங்கள் பாதத்தில் வைத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.